என்னாச்சுடா அத்தைய போய் பாத்தியா? எப்படி இருக்காங்க? பார்த்தேன்டா, கால்ல நல்லா அடிபட்டிருக்கு. ஆனா அம்மா என்கிட்ட எதுவுமே பேசிக்கல. நீ வலி எப்படி இருக்குன்னு ஏதாச்சும் கேட்டியா? ஆமாடா, நான் கேட்டேன். ஆனா அம்மா எதுவுமே பேசாம என் முன்னாடி நிக்காத போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இன்னைக்கு தானே சொல்லி இருக்க அப்படி ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கனே, அந்த கோவத்தை தான் அப்படி காட்டுறாங்க. பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கே இந்த நிலைமைனா, நீ கல்யாணமா அவளை பண்ண போறேன்னு சொன்னா என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியலடா. சரி, வருத்தப்படாத, எல்லாம் சரியாகும். அம்மா வாங்கம்மா. நைட்டு சாப்பாடு வாங்கி தந்துட்டு போட்ட. வேண்டாம் அக்கா, எனக்கு வேண்டாம். நான் இது வேணும்னா பக்கத்துல கேன்டீன் இருக்குல்ல, அதை நான் வாங்கிக்கலாம். நீங்க ரெண்டும் சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. அப்பா போன் பண்ணாவ, நீ நைட் டியூட்டியா, அப்ப வரது லேட் ஆகும். பூங்குடியும் தங்கச்சி தனியாலயே மறுப்பாவ, வீட்டுக்கு போ. சரிம்மா. அரவிந்து மக்களே, வருத்த விடாம போமா, எல்லாம் சரியா? சரியா? சரி அத்தே. சரி, இதை பிள்ளைகளுக்கு ஒரு போன் பண்ணி பேசிடுவோம். பல்லடத்துல இருந்து வந்தவரை போனும் அடிச்சல் அதுவெல்லாம் நம்மளால பண்ணிடுவோம். போன் அடிச்சா எடுக்கவும் மாட்டாள். டிவிய ஃபுல் சவுண்ட் போட்டு பாத்துட்டு பழலாம் இருக்கான். என்ன ஆனந்த், போன் பண்ண பிறகு அட்டன் பண்ணாமலே இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரஞ்சிட்டு போனாங்க, இன்னும் காணலையே. ஒரு வேலை வந்துட்டு இருக்காங்களா இருக்குமோ, அதான் எடுக்கலையோ. நீங்களும் உங்க வீட்டுல இருக்கும்போது தான் எப்பவும் டிவி பாத்துட்டு இருப்பீங்க? ஆமாமா, நான் அடிக்கடி பாட்டு தான் போட்டு பாத்துட்டு இருப்பேன். இப்ப மட்டும் அம்மா எடுத்திருந்தவனா திட்டே இருப்பாங்க, எப்பவுமே டிவி தானே டிவி. எங்க நிக்கும் சர்லி? பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம நடு ரோட்ல நிக்கும், வேற எங்க நிக்கும்? சீக்கிரமா சொல்லு.
போறதுல அடிக்கிறதுல பிரச்சனை இல்ல, யாராவது நீங்க மாப்பிள்ள சைடா பொண்ணு சைடா கேட்டா என்னக்க சொல்லுவோம்? சீக்கிரம் ஏக்கா எப்படியோ யாரு கண்ணிலே படாம பந்திரம் இருந்துட்டோம், சட்டுப்புட்டுன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோமா? என்ன சிட பொண்ணு, விவரம் தெரியாம இருக்கியா? சட்டுப்புட்டுன்னு சாப்பிட்டுட்டு கிளம்ப கூடிய வகையெல்லாம் வச்சிருக்கியா? என்ன வித விதமா வச்சிருக்கு, ருசிச்சு சாப்பிடு. அக்கா உங்களுக்கு பயமாவே இல்லையாக்கா, இவ்வளவு தைரியமா இருக்கிறீ, எப்படிக்கா இந்த தைரியம் வந்து? பசி பத்தும் செய்யணும் சும்மாவா சொன்னாவ, பசி பத்து இல்ல பதினொன்னும் செய்யும் மூடிட்டு இருக்குங்க. அக்கா யாராவது அடையாளம் கண்டுபிடிப்பாங்களான்னு பயமா இருக்குக்கா. என்ன சிட பொண்ணு அறிவு இல்லாம பேசியா, சொந்த ஆதார் கார்டுலயே அடையாளம் கண்டுபிடிச்ச முடியல. இதுல எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிப்பாவ? அமைதியா இருந்து தின்னுங்களா, நீங்களா தின்னியது இல்லாம என்ன ஏமா தின்ன விடாம ஆக்குறிய, பேசாம இருங்க. யாரு போன்ல? சொல்லுவா கிசு. சரி சரி. கடவுளே இவ்வளோ இப்ப திட்ட போறவக்கா. ஆமா லட்சுமி நம்ம பாக்கதான் வந்தோம், இல்ல வந்துட்டு இருக்கோம், ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடும். சரி சரி சரி. என்னக்கா திட்ட வச்சதாவ? அது அசுசில பண்றதானே, சட்டப்பட்டு தின்னுட்டு கிளம்புறோம். வந்திருந்தாவ அவசரத்துல உங்க அம்மா எங்க கேக்கவே இல்ல, என் பாட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நீ இப்ப சொல்லல எனக்கே தெரியுது ஆக்சிடென்ட் ஆகி இப்ப அந்த பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிருக்க மாத்திருங்க. அதனாலதான் ஒரு சிறு விடம் திறக்காம இருக்காமா? நானும் இவ்வளெல்லாம் எங்கேயோ போயிட்டாலும் நினைச்சு பாத்துக்க. வேற யாருக்கா இல்ல? சின்ன பொண்ணு உமா வசந்தி ஒருத்தியெல்லாம் வீட்டுல இல்ல. வசந்தி வீட்டுல வசந்தி மைனியாருதான் திட்டி திட்டி என்னெல்லாம சொல்லிட்டு கிடந்ததுல. அப்படியாக்கா? சரி சரி. யாருக்கு என்ன நிலைமணி எப்பக்குதான் சொல்ல முடியும். காலையிலதான் பொண்ணு வீட்டுக்காரே வந்தாவ சாயங்காலம் ஆக்சிடென்ட் ஆயாச்சு. சாயங்காலம் கூட ஆகலக்கா, ஒரு பதினோரு மணி போலதான் ஆயிருக்கு பாத்துருங்க. யாருகிட்ட சொல்லுங்க கொடுமே எல்லாம். அப்புறம் நீ ஹாஸ்பிட்டல் ஏதாவது பாக்க போறியா? நாளைக்கு பிள்ளைய ஸ்கூல்ல விட்டுட்டு பாக்க போனக்கா. போகும்போது சொல்லிக்கீதா, நானும் உன் கூட ஸ்கூட்டில வந்துடுறேன், அழகா போயிட்டு வந்துடலாம் பத்தியா. ஸ்கூட்டில வராளமே, ஸ்கூட்டில நான் என் உடம்ப வச்சே ஓட்ட கஷ்டப்படுவேன், இவளையும் கூட்டிட்டா போக முடியும். ஸ்கூட்டி என்ன தண்ணிலயே ஓடுது, பெட்ரோலியாவே ஊத்துவோம். என்னக்கிதா என்னையும் கூட்டிட்டு போன்னு சொல்லி யோசிக்கிய? அது இல்லக்கா, வண்டி நல்லா இருந்தா ஸ்கூட்டில விட்டு பெருப்பனே, பஸ்ல இல்லையா போனோம்னு யோசிக்கேன். ஓ ஸ்கூட்டி இல்லையோ? ஸ்கூட்டி இருக்குக்கா, சர்வீஸுக்கு ஒர்க் ஷாப்ல விட்டுருக்கேன் மாத்துக்கோங்க, அதனாலதான் யோசிக்கேன். சரி கீதா, அப்ப பஸ்லயே போயிட்டு வரும். சரிக்கா, அப்ப காலையில பாக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம், உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுப்பீங்கன்னு நம்புறோம். வீடியோ பாக்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்